श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्दत्तां सदा कृते यस्य वाग्वृत्तिपर्यन्ताय चिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञानघनस्वरूपम् विज्ञानमित्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहव्रताम् शरण्यम् देवम् अयग्रीवमहम् प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम भुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताम् यस्यात्मताम् त्रिपुरभङ्गविधावधास्त्वम् स्वच्छक्तितेजितशरः विजयी जयोभूत् दक्षक्रतौ तु किल तेन विनिर्जितत्वम् युक्तो विधेयविषयेषु हि कामचारः அழ்வனுடைய அதிமான சஸ்தவத்தில் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கம்பீரமான ஸ்லோகம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வேதாந்த விஷயத்தை அழ்வான் தெரிவிக்கிறார், அத்தியுதமாக தெரிவிக்கிறார். இங்க சாதாரண சின்ன விஷயம், அதை விஸ்தாரம் பிற்பாடு பண்றோம். சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் பண்ணினார் என்பது உலகத்துல பிரசித்தமான ஒரு விஷயம். அந்த திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்கு காரணமாக இருந்தவர் பெருமாள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான் பெருமாளே அந்த சிவபெருமான் இடத்துல அந்த பிரவேசம் பண்ணி அந்த திரிபுரத்தை அழித்தார் என்பது சத்தியமான ஒரு விஷயம். அதே பெருமாள் தட்ச பிரஜாபதி பண்ற யாகத்துல வரைச்சே சிவனாலே தோற்கடிக்கப்பட்டவராக ஆனார் என்பது. இப்ப ரெண்டு விருத்தாந்தங்களை எடுத்துக்கிற, ஒரு விருத்தாந்தத்துல சிவனை ஜெயிக்க வச்சது பெருமாள்னு சொல்ற, சிவனிடத்துல தான் தோத்ததுன்றது அடுத்த விருத்தாந்தத்துல சொல்ற. இப்படி தன்னுடைய அனுகிரகத்தினால ஜெயிச்சவனாக இருந்திருக்கிற சிவனிடத்துல போய் பெருமாள் தோற்கிற ஒரு நிலை ஏற்படுமா? இப்படி கூட பெருமாள் நடந்து போயறான்னு கேட்டமன அதுக்கு சமாதானம் சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம் சொல்ற. ரெண்டு விருத்தாந்தங்களையும் விரிவாக சொல்லி, தொம் யுக்தா விதேய விஷயேஷு ஹி காமச்சாராக, உனக்கு விதேயமாக நீ இட்ட விளக்காக இருக்கிற வஸ்துக்கள் இடத்துல நீ மனம் போல நீ நடந்து கொள்வது என்பது உனக்கு இது சகஜமாக இருந்திருக்கு. ஆகையால சில சமயத்துல தோத்து போறதா மாதிரி நடந்துக்கிற, சில சமயத்துல அவளுக்கு ஒரு ஜெயத்தையும் கொடுக்கிறவனாக நீ இருந்திருக்க என்பதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இத அற்புதமாக ஆழ்வான் நமக்கு விளக்குகின்ற, அதை நாம இப்ப பார்ப்போம். இந்த விருத்தாந்தத்தோட கூட பார்ப்போம். யஸ்யாத்மதாம் திரிபுரபங்கவிதாவதாஹ தம் சக்தி தேஜிதசரஹ விஜயீ சயோ பூத். பெருமாள் ஒரு திரிபுராசுர அழிவுக்கு எப்படி காரணமாகிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தாரகாசுரன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு மூன்று புத்திரர்கள், விஜன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன், இப்படிலாம் மூணு பேரோட இருந்திருக்கிற மூணு மகன்கள் இருந்தார்கள். அவ எல்லாரும் பிரம்மாவை குறிச்சு மூணு பேரும் தபஸ் பண்றான். இங்க பெயர்ல சில சில புராணங்கள்ல சில சில மாறுபாடு இருந்திருக்கு, அதை பத்தி நமக்கு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தாரகாசுரனுடைய மூன்று மகன்கள்
பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ண பெரிய தபஸ் சாதாரணமான தபஸ் இல்ல கோரமான ஒரு தபஸ் அந்த தபஸ் பண்ணி அவர்கள் எல்லாம் வரம் பெற்றார் இவெல்லாம் தபஸ் பண்ண வேண்டியது பிரம்மா வரம் கொடுக்க வேண்டியது அப்புறமா அல்லாட வேண்டியது எல்லாரும் அல்லாட வேண்டியது இதுதான் வழக்கமா இருந்துருக்கிறது அந்த ரீதியில அவரிடத்துல வரம் வந்துருக்கு எப்படி பண்ணனா ஆகாசத்திலேயே பறந்து போற மாதிரி ஒரு நகரமே உண்டாகணும்னு வரம் மூணு பேருக்கும் மூணு நகரம் அந்த மூணு பேரும் மூணு நகரத்துல இருந்துட்டு இருக்கச்சு ஒவ்வொருத்தரும் இருக்கிற நகரம் அப்படியே ஆகாசத்துல பறந்து போகும் இப்படி ஒரு வரம் கேட்டாலும் ஆகாசத்துல பறந்து போற மாதிரி விமானம் கேட்கலாம் வேற ஏதன்னா சின்ன சின்னதா தானே அந்த பறந்து போன மாதிரி கேட்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் இவளுடைய பேராசையினால நகரமே பறக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி மூணு பேரும் வரணும் கேட்டார் இப்படி நகரமே பறக்கிறது ஒரு காலத்துல மலைகள்லாம் கூட ரக்கையோட கூட பறந்துதான் அந்த மாதிரி சன்னிவேசத்துலதான் அந்த மலையெல்லாம் என்ன பண்ணும்னா பறந்து போகும் திடீர்னு போய் ஒரு இடத்துல திடீர்னு இறங்கிடும் இறங்கிட்டுனா அந்த ஊர்ல இருக்கிறவா மொத்த பேரும் அழிஞ்சு போயிடுவா அந்த மலையினால அமிஞ்சு போயிடுவா இது பார்த்தா இந்த மலைகள் பண்ற அட்டுழியம் தாங்க முடியல இந்திரன் வஜ்ராயுதத்தை கொண்டு மலைகளுடைய ரக்கையெல்லாம் அந்த அப்படியே வெட்டி போட்டா எந்தெந்த இடத்துல விழுந்ததோ அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே மலைகள்லாம் இருந்துன்னு புராணம் சொல்றது அதுலதான் பைனாக பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் அது சமுத்திரத்துள்ள விழுந்தெடுத்து ஹனுமான் சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டி லங்கைக்கு போகச்சே தான் ஏதான சகாயம் பண்ணணும்ன்றதுக்காக சமுத்திரத்து நடுவுல இருந்து மேல ஏறி நின்று என்னிடத்துல கொஞ்சம் விசிரமிச்சுட்டு போயேன் என்று கேட்டதுன்னு ராமாயணத்துல சொல்ற அந்த மாதிரி வரைச்சே இந்த திருப்புறனுடைய அதாவது தாரகாசுரனுடைய புத்திரர்கள் மூணு பேரும் இவர்கள் விரும்பின பரப்படி ஒருத்தருக்கு சொர்ண ரூபம் சொர்ணமயமான நகரம் ஒருத்தருக்கு வெள்ளிமயமான ரஜதமயமான நகரம் இன்னொருத்தருக்கு இரும்புமயமான நகரம்னு மூன்று விதமான நகரங்கள் அந்த நகரங்கள்ல இருக்கிற பிரஜைகள் எல்லாமே சேர்ந்து அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு நிலைய பிரம்மாவனிடத்துல இருந்து வரனாக பெற்றார்கள் இவர்கள்லாம் இவெல்லாம் எங்கெங்க போனான்னு திடீர்னு போவா இவெல்லாம் ராட்சசர்கள் பிறர் கட்டப்படுவதை பார்த்து இவெல்லாம் சந்தோஷப்படுறவா தான் இவ ஆகையால திடீர்னு போக ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்து அந்த நகரமே கீழே உட்காண்டோம் கீழே உட்காந்து சொன்னாக்க எவ்வளவு பிராந்தம் இருக்கோ அத்தனை பிராந்தத்துல இருக்கிற மனுஷாலோ தேவதைகளோ ரிஷிகளோ யார் இருக்காளோ மொத்த பேரும் அழிஞ்சு போயிடுவான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்துபவர்களாக இருந்திருக்கா இதை பார்த்த உடனே தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான இடத்துல போய் பிரார்த்தனை பண்றா நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் இவர்கள் இந்த நிலையில இப்படி துன்புறுத்துகிறார்களே என்று பிரார்த்தனை பண்றான் சிவபெருமான் எல்லாத்துக்கும் ஒரு கிருதேச பிரதிகர்த்தவியம் பலனை எதிர்பார்க்கிறவர் ஆகையால அவர் கேட்கிறான் தேவதைகளிடத்துலாம் சொன்னார் யாகம் பண்ணாக்க எனக்கு ஒரு பாகம் பண்ணணும் அதே மாதிரி அகம் ஏவ பசுனாம் அதிபதிர சாநீதி நான் தான் பசுக்களுக்கெல்லாம் தலைவன் என்று என்னை பசுக்களுக்கு தலைவனாக எனக்கு பசுபத்தின்னு பேர் வச்சு என்ன நீங்க ஆக்குறதா இருந்தாக்க உங்களுக்கு நான் சகாயம் பண்றேன்னு சொன்னாராம் அப்போ சிவபெருமான் என்ன பண்ற இந்த பூமியையே ஒரு தேராகவும் அந்த சூரியன் சந்திரன் இவர்களை தேர் சக்கரமாகவும் நான்கு வேதங்களையே குதிரைகளாகவும் பிரம்மனை பிரம்மாவை தேரோட்டியாகவும் மேறு மலையே வில்லாகவும் ஆதிசேஷனே அந்த வில்லுக்கு நான் ஏத்தனமே அந்த நான் கயிறாகவும் எம்பெருமான் சாட்சாத் விஷ்ணுவையே அம்பாகவும் வாயு பகவான அம்புக்கு அந்த நுனியில ரெண்டு ரெக்கை மாதிரி இருக்கும் அந்த ரெக்கையாகவும் அந்த அம்பனுடைய நுனிய அக்னி அந்த கனல் கக்கிறது அந்த அக்னியாகவும் ஆக்கி அந்த திருபுரத்துக்கு இந்த மூணு புறத்தோட கூட இவ மூணு ராட்சசகுமாராள் போயிட்டு வராளோ இல்லையோ அவ எதிர போய் அங்க போய் நிக்கிறான் சிவபெருமான் நின்ற உடனே ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு
அந்த சிரிப்புனாலேயே அப்படியே நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். அதனால அப்படியே எரிந்தது, அவரே வந்து அந்த திருப்புறத்தை அழித்தார் சிவபெருமான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. புராணங்கள்லாம் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அது. ஆனா திருப்புறம் எரித்தவர் என்றெல்லாம் சிவபெருமானுக்கு பிரசித்தி இருக்கச்சே, ஆழ்வான் இந்த இடத்துல தன்னால ஸ்வச்சக்தி தேஜி தசரோ விஜயீச்சயோ பூத்து, ஸ்வச்சக்தி தேஜித சரணா விஜயீச்சயோ பூத்துன்னு பெருமானுடைய சக்தியினுடைய ஒரு லவலேசம் ஒரு துளிமுண்டு இருந்துதான் அந்த சரத்துல, அதனாலதான் அவர் ஜெயிச்சேர்னு சொல்லி சொல்றார். இப்ப பெருமாள் தான் ஜெயிச்சேர்னு சொல்றதுக்கு என்ன காரணம்ன்றத பார்க்கணும். இது சிவபெருமான் தான் இங்க கூட திரிபுர சம்ஹாரம்னு சொல்லி சில உற்சவங்கள் பண்ணுவா, திரிபுர சம்ஹாரம்னு ஒரு உற்சவம் எல்லாம் பண்ணுவா, சிவபெருமானுக்கெல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் இருக்கச்சே உலகத்தாரெல்லாம் அப்படி புகழும் பொழுது, திரிபுர சம்ஹாரம் பண்ணவராக சிவபெருமான புகழும் பொழுது, பெருமாள் ஆழ்வான் மாத்திரம் எப்படி யஸ்யாத்மதாம் திரிபுர பங்க விதாவதாஹ தும் ஸ்வசக்தி தேஜித சரோ விஜயீச்சயோ பூத், உம்மாலதான் சிவபெருமான் விஜயத்தை அடைந்தார் ஜெயத்தை அடைந்தார்னு சொல்றது எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும். அதுக்கு சொல்ற உமக்கு அந்தராத்மாவாக இருந்து, சிவபெருமானுக்கு அந்தராத்மாக அவர் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு அவர் சிவபெருமான ஜெயிக்க வைத்தார் என்று சொல்றார். விஷ்ணு ராத்மா பகவதா பவஸ்ய அமித தேஜசா தஸ்மாத் தனுஜா சம்ஸ்பர்ஷம் சவிஷேகே மகேஸ்வரா பகவதா பவஸ்ய அமித தேஜஹா விஷ்ணு ஆத்மா. பெருமாள் தான் விஷ்ணு தான் ஆத்மாவாக இருந்திருக்காராம் சிவபெருமானுக்கும். அதனாலதான் தனுர்ஜா சம்ஸ்பர்ஷம், அந்த தனுர்ஜா சம்ஸ்பர்ஷம் அப்படியே இந்த வில்லை தொட்ட மாத்திரத்தினாலேயே அவருக்கு சிவபெருமானுக்கு ஜெயம் கிடைச்சதுன்னு சொல்லி சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு விசேஷத்துக்கு காரணம் இது மகாபாரதத்துல சொல்றது. இப்ப யாருக்குதான் பெருமாள் அந்தராத்மாவாக இல்லை, நமக்கெல்லாம் கூட பெருமாள் அந்தராத்மாவாக தான் இருந்துருக்க. அப்ப சிவபெருமானுக்கு மாத்திரம்தான் அந்தராத்மாவாக இருந்துருக்காருன்னா நாம செய்யற செயல் எல்லாமும் பெருமாள் செய்விக்கிற செயல் தானே தவிர நாமளே சுதந்திரமா எந்த காரியமும் பண்ணலையே. அதே மாதிரிதான் சிவபெருமானும் சுதந்திரமா ஒரு காரியமும் பண்ணல. அந்த மாதிரி இருக்கச்சே சிவபெருமானுக்கு மாத்திரம் அவர் அந்தராத்மாவாக இருந்து இந்த ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்றதுல என்ன விசேஷம் இருக்கு, ஒரு விசேஷமும் தெரியலையே என்று நாம கேட்டோம்னா அதுக்கு சமாதானம் சொல்ற. பெருமாளுடைய அவதாரத்துல வரச்சே ஆவேச அவதாரம் அனுப்பிரவேச அவதாரம் இப்படி எல்லாம் பல பிரகாரமான அவதாரங்கள் உண்டு. வியாச பகவான் அவர் மகாபாரதத்தை பண்ணார். கோஹ்யன்யா பகவான் விஷ்ணு மகாபாரத கர்த்தா பவேத்துன்னு சொல்லி சொல்ற. மகாபாரதம் பண்றதுன்றது சாதாரண ஒரு சேதனால பண்ண முடியுமான்னு சாட்சாத்து பெருமாள் தவிர வேற யாரால பண்ண முடியும். ஆகையால பெருமாளே தான் மகாபாரதத்தை பண்ண என்று சொல்றோம். இந்த மகாபாரதம் பண்றதுன்ற ஒரு செயல் இருக்க அந்த செயல்ல ஈடுபடும் பொழுது எம்பெருமான் அந்த அந்தராத்மாவாக இருந்துட்டு அந்த அனுப்பிரவேசம் பண்ணி அந்த காரியத்தை செய்விக்கிறார் என்று சொல்ற. ஆகையால அந்தந்த சமயங்கள்ல அப்பப்போ அவர் அனுப்பிரவேசம் பண்றது விசேஷமான அனுப்பிரவேசத்தை சொல்றது. எப்பவும் இருக்கிற அந்தராத்மாவாக இருக்கிற நிலையை காட்டிலும் விசேஷமான அனுப்பிரவேசம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சிவபெருமான் விஷயத்திலையும் இந்த மூன்று தாரகாசுரனுடைய மூன்று புத்திரர்களோட சண்டை போடுறதுக்காக போகச்சு பெருமாள் சிவபெருமானுடைய ஹிருதயத்துல அவர் அனுப்பிரவேசம் பண்ற அந்த ஆத்மாவில இவர் அனுப்பிரவேசம் பண்ணி இவருடைய ஒரு அட்டகாசமான சிரிப்புனாலேயே மூன்று புறங்களும் மூன்று நகரங்களும் எரிந்து போகும்படியாக பண்றார் என்று சொன்னார். இப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்தவராக எம்பெருமான் இருந்திருக்கு. இதுல சொல்லச்சே நீரை
இவ்வளவு பெருமையோடு இருந்திருக்கிற எம்பெருமானே, தக்ஷக்ரதோது கில தேன விநிர்ஜிதத்வம் யுக்தோ விதேய விஷயேஷு ஹி காமதாராஹ. தக்ஷ பிரஜாபதின்னு ஒத்த அந்த பிரஜாபதிகளிலேயே முக்கியமானவராக கருதப்படுகிறார். அவருடைய குமாரத்தி, அவருடைய பெண் தான் சதீன்னு பேரு, தாட்சாயணி சதி என்றெல்லாம் சொல்லக்கூடியவள். அவள் சிவபெருமானுடைய மனைவி. ஒரு சமயத்துல தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ற, யாகம் அதாவது ஒரு யாகத்துக்கு போறேன், போகச்சே அங்க தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா. தக்ஷ பிரஜாபதி வரைச்சே மொத்த பேரும் ஏந்து நிக்கிறார். பிரம்மா சிவன் ரெண்டு பேர் மாத்திரம் ஏந்து நிக்காத இருந்திருக்கா, ரெண்டு பேரும் உட்காந்துட்டே இருந்திருக்கா, அவருக்கு மரியாதை கொடுக்கல. பிரம்மாவாவது பரவாயில்ல போனா போயிட்டு போறதுன்னு அவர் விஷயத்துல இருந்த, ஏன்னா அவர் தான் லோக குருவாக இருக்கிறபடினால அவர் தமக்கும் தன்னையும் திருஷ்டி பண்ணவர்ன்றதுனால அவரை விழுந்து சேவிச்சுட்டு அவர் இருந்துட்டே பிரம்மாவனிடத்துல கோபம் வரல பிரஜாபதிக்கு, தக்ஷ பிரஜாபதிக்கு. சிவபெருமானிடத்துல ஒரு பெரிய கோபம் வருது சிவனிடத்துல. அவன் ஒண்ணும் இது வந்து பாகவதர்களுக்கே இருக்க வேண்டிய ஒரு தர்மம். ஒரு பாகவதாள் வந்தா இன்னொரு பாகவதால விழுந்து சேவிக்கணும், அவளிடத்துல கௌரவமா நடந்து கொள்ளணும், இதெல்லாம் வந்து பாகவதற்கு இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அந்த தர்மத்தை இவன் பின்பற்றல. ஆகையால நீர் என்ன பண்ணாருன்னா, ஏந்திருக்கல சிவபெருமான், சிவன் ஏந்திருக்கல, ஏந்திருக்கிறதுனால கோபம் வந்துருக்கு. கோபம் வந்ததுனால நீ எனக்கு, அதோடு இல்லாத சிவன் வந்து தக்ஷனுக்கு மாப்பிள்ள, ஜாமாத்தா. அந்த ஜாமாத்தாவை மாப்பிள்ளையா இருக்கிறதுனால எப்பவுமே மாப்பிள்ள முடுக்குன்னுவாள. அந்த மாதிரி சிவனுக்கும் ஒரு முடுக்கு வந்துருச்சு. அதனால லட்சியம் பண்ணல, மாமனாரும் லட்சியம் பண்ணாத இருந்தது. ஆனா மாப்பிள்ளையா இருந்துன்னு இருக்கிறவா எப்பவும் மாமனார ரொம்ப போற்றி புகழணும், பித்ருஸ்தானத்துல இதை வச்சு அவளை நமஸ்கரிக்கணும், அந்த காரியத்தையும் பண்ணல. எனக்கு சிஷ்யனாகவும் இருந்துட்டு இருக்கான், அப்படி இருந்தும் வாய்மூண்டு இருந்திருக்கானு அவனிடத்துல கோபம். இத்த காட்டுல ஒரு கிறிஸ்டியன் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாத ஒரு அகங்காரத்தினால சிவன் ஒரு விவேகம் இல்லாமல் இருந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அநியாயமா இவனுக்கு போய் நான் பொண்ணு கொடுத்துட்டேன்னு தக்ஷ பிரஜாபதிக்கு ஒரு கேதமா. இப்படி தன்னால கேதப்பட்டு இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிளம்பி போயிட்டார். போன பிற்பாடு அவரை சாபம் பண்ற, இவனுக்கு இனிமே யஜ்ஞபாகமே இல்லாத போகட்டும், யாகத்துல ஒரு பங்கு இந்த ருத்ரனுக்கு இல்லாமல் போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாராம். தாம் போன பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் யாகம் பண்ற, யாகம் பண்றது பிரகஸ்பதி சவம்ன்ற ஒரு யாகம், பெரிய யாகம். எல்லா மகர்ஷிகளும் வந்திருக்கா, 33 கோடி தேவதைகளும் வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா. அவ்வளவு பெரிய யாகம், தங்காத்துல நடக்கிற ஒரு பங்கனுக்கு தன்னுடைய மாப்பிள்ள பெண்ணு அவ ரெண்டு பேரையும் கூப்பிடவே இல்லையா. ஊர்ல இருக்கிறவங்க மொத்த பேரையும் கூப்பிட்டுருக்க, தன்னுடைய மாப்பிள்ள சிவனையும் கூப்பிட, தன்னுடைய பெண்ணு சதி, அவள் தாட்சாயணின்னு பேரு, அவளையும் கூப்பிடல, ரெண்டு பேரையும் கூப்பிடல. இப்படி கூப்பிடாததோடு அவ வந்தாக்க என்ன ஆகுமோ, ஆனா அந்த பெண்களுக்கெல்லாம் பிறந்தாத்து பாசம் போகவே போகாதான், உள்ளுக்குள்ளேயே அந்த பிறந்தாத்து பாசம் எப்பவும் இருந்துட்டு இருக்குமா. இவளுக்கு தாட்சாயணிக்கு அப்பா யாகம் பண்ற, எவ்வளவு பெரிய காரியம் பண்ற, அதை நாம போய் பார்க்கணும், நாம போய் பார்க்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசையா. சிவர் அவர் கூப்பிடாட்டா என்ன, அனாகூதோத்வரங்கச்சேது ஆகூதே ஸ்மார்த்த கர்மணி என்று சொல்லிருக்கு. யாகத்தை பார்க்கறதுக்கு போறதுக்கு யாரும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. சாஸ்திரமே அனாகூதா அத்வரங்கச்சேது, யாகத்தை போய் பார்க்க வேண்டியது. இவா எங்கேயான நல்ல காரியம் நடந்ததுனாக்க அதை நம்ம போய் பார்க்கலாம், கூப்பிடணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால தன்னுடைய கணவன் சிவனை கூப்பிடுறான், நாம ரெண்டு பேரும் அந்த யாகத்தை போய் பார்க்கலாமே, போலாம் அங்கோன்னு கூப்பிடுறாளாம். அப்ப சிவன் சொல்றாளா, நானும் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது, அங்க போனா உங்க அப்பா எனக்கு அவமானப்படுத்துவேர், ஆகையால நான் போகமாட்டேன், நானும் வரல, நீயும் போவானான்னு. இல்ல எங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், நான் போனேன்னாக்க என்னை பார்த்த உடனே
ஒரு சௌமியமா ஆயிடுவே, என்னிடத்துல ஒரு பிரீத்தி அவருக்கு, ஆகையால போலாம். ரெண்டு பேரும் நீ தனியா போனதுனாலதான் நீ போன வாட்டி நடக்க சரியா நடந்துக்கல. அப்பா பெரியவர், அவர் பெரிய மாமனார் ஸ்தானத்துல இருக்கிறவருக்கு அவருக்கு மரியாதை கொடுக்காததுனாலதான் உண்மை தப்பிச்சாரே தவிர, நாம போனா நம்ம ரெண்டு பேரையும் வரவேற்பேன்னு எல்லாம் சொன்னார். நான் வரல, நீ போறதா இருந்தா போய்க்கணும்னு சொல்லப்பருமான்னு சொல்லிட்டார். இவர் போகச்சு அந்த பெரிய யாகம், பிரகஸ்பதி சோமான யாகம், அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கா, இத்தனை தேவதைகளும் வந்திருக்கா. அப்பா பண்ற யாகத்தை பார்க்கறதுக்காக தாட்சாயணி சத்தின்னு பேருடைய அந்த பார்வதி தேவி வந்திருக்கா. பார்வதின்றது இன்னொரு ஜென்மால வர பேர் இது. ஆகையால சிவனுடைய மனைவியும் போய் நிக்கிறார். ஒரு முகத்தினால கூட வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடலையா பொண்ணு, அம்மா வந்திருக்கேமான்னு ஒரு வார்த்தை சொல்லல. கண்ணால கூட, கண் அசைவுனால கூட இவட ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதோட மாத்திரம் இல்ல, அந்த யாகத்துல சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தையும் கொடுக்கல, வனம் சொல்லிட்ட. இத பாக்குற தன்னுடைய கணவனுக்கு ஒரு அவமானம் ஏற்படுறது. இந்த அவமானத்தை இவளால தாங்க முடியல. இவன் மகா பதிவிரத, சரி மறுபடியும் கணவனிடத்துல இப்படிப்பட்ட அவமானம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கணவனிடத்துல போறதுக்கும் மனசு இல்லை. இங்கேயே இருந்து அப்பாவோட கூட இருந்து இந்த வேடிக்கை எல்லாம் பாக்குறதுக்கும் இஷ்டம் இல்லை. தன்னுடைய பாதிவிரத்தியத்தினால அவளே ஒரு அக்னிய மூட்டி அந்த அக்னியில விழுந்துடுறான். விழுந்து தன்னையே மாய்த்துக் கொள்கிறார். இந்த சமாச்சாரத்தை கேட்ட உடனே சிவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அங்கிருந்து வீரபத்ரனை அனுப்பிச்சு அந்த இடத்துல அந்த யாகத்தையே அழியும்படியாக பண்றார் என்பது சொல்ற. இந்த இடத்துல வரைச்சு என்ன பண்ணாக்க, இந்த இடத்துல சிவபெருமானுக்கு, சிவபெருமானோட நடந்த சண்டையில பெருமாளுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டதாக சொல்ற ஆழ்வான். இங்க பெருமாளுக்கு என்ன தோல்வி ஏற்படுறது? பெருமாளுக்கு ஒன்றும் தோல்வி ஏற்படுற மாதிரியே தெரியலையே. ஏன்னா இங்க வரைச்சு தட்சனுக்கு தலைய அறுத்து, தட்சனுடைய தலைய அறுத்துட்டா சிவன் அறுத்துட்டதோட மாத்திரமில்லை, அங்க சாகாக்காரெல்லாம் ஆகாரமாக அழுத்து இப்படி எல்லாம் தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் எல்லாம் பேரெல்லாம் பெற்றிருக்காருன்னு பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல இந்த விஸ்தாரமாக இந்த கதையை சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கச்சே பெருமாளுக்கு என்ன அந்த இடத்துல அவமானம் இருக்கு? சிவன் எங்க பெருமாளை ஜெயிச்சாருன்ற எப்படின்னு சொன்னவன, அதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். யஜ்ஞோ வை விஷ்ணு, யாகம்னா பெருமாள் தானம். அப்ப யாகத்தை நடைபெற முடியாமல் பண்ணிட்டாலே விஷ்ணுவுக்கு ஒரு பராஜயம், பெருமாளுக்கு பராஜயம் வந்ததாக தான், தோல்வி ஏற்பட்டதாக தான். யஜ்ஞ யஜ்யோ மகேஜஸ்ட கிருத சத்ரம் சதாங்கதி, சஹசிரநாம அத்தியாயத்துல கூட பெருமாளுடைய திருநாமத்துல வரைக்கே யஜ்ஞான்னு வருது. ஆகையால தக்ஷனுடைய யாகத்தை துவம்சம் பண்றதே பெருமாளுக்கே ஒரு தோல்வி என்று கருதப்படுகிறது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்ற தக்ஷனுடைய யாகத்துல தக்ஷத்தோத்து கீழ தேன வினிர்ஜிதா, அதே சிவபெருமானாலேயே நீ தோற்கடிக்கப்பட்டாய். அதாவது நீ, அதாவது சிவன் ஜெயிச்சிட்டான். எந்த மாதிரி வர்றதுன்றது இருந்திருக்கேன். இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், இதுக்கு ஒன்றும் விளங்கலையே என்று தனக்குள்ள ஒரு நினைச்சுக்கிற பெருமாளுடைய ஒரு அதிமானுஷமான ஒரு செயலை சொல்லி சொல்றார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, விதேய விஷேஷி காமசார, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால சில காரியங்கள் எல்லாம் பண்றான். சுவாமி தேசிகன் பகவதி பரத்வாஜே முக்தி ததா புக்தி ததா சபரி கிருஹே பிரபுர அனுசிருதா விஸ்வாமித்ரா ப்ளவங்கபதி ததா ரகுபதி தபோலூனம் திருஷ்டி தட்சிணா ஜயதி ககஸ்ய தட்சிணா ஜயதி லலிதோ துங்கா வத்தி தசாஸ்யரிபோஹரிதி. 10 தலையை கொண்ட ராவணனுக்கு எதிரியாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய செயல்பாடு
எப்படின்னு சொல்ல முடியாததான ஒரு செயல்பாடு. பெருமாள் ராமன் பரத்வாஜ மகர்ஷியனுடைய ஆசிரமத்துல போய் ஆதித்யம் பரத்வாஜர் சாட்டுதான் போனோம்னு சொல்றேன், அங்க சாட்டு போறேன். அதே ராம ஒரு சபரி யாரோ ஒரு வேடவஸ்திரி அவள் நீ நான் கொடுக்குற பழத்தெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு தான் போனன்ற அங்கேயும் போய் சாப்பிட்டு போறேன். அவ பரத்வாஜர் பெயர்பட்ட பரிசுத்தமானவர் ஆச்சாரமானவர், இவள் இங்க ஜாத்தினாலேயே ரொம்ப ரொம்ப இழிந்த பிறப்பு அப்படி இருந்துட்டு இருக்கிற பேர் கூட தெரியாத ஒரு சபரி அவள் கொடுத்ததையும் சாப்பிட்டு போறே இவரை என்னன்னு சொல்றது. ஒண்ணு பிரபு அனுசுதான் விஸ்வாமித் பிளவங்க பிரதிஷ்டதான் விசாமித்தர பின்னாடி ராமர் நடந்து போறாரு. விசாமித்தர் தன்னுடைய யாகத்துக்கு ரட்சணம் பண்றதுக்காக உன் குழந்தை ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வைக்கணும்னு தசரதர் முதல்ல ஏதோ தகராறு பண்றாரு. அகம் வயசுன்னு அப்புறமா விசுவாமித்தர் சொல்றாரு, அகம் வயசு மகாத்மானும் ராமும் சத்தியபராக்கிரமம்னு உனக்கு தெரியாதுல ராமரை பத்தி, எனக்கு தெரியும் ராமனை பத்தி, நீ என்னோட அனுப்பிச்சு வையன்னு சொல்லி சொல்ற. பின்னாடி போற அவர் விசுவாமித்திரர் பின்னாடி போறதுன்றது ஒரு பெரிய விஷயம். மகர்ஷி மகர்ஷி பின்னாடி கத்திரிய குமாரர்கள் எல்லாம் போறதுன்னாக்கா அது பெருமைக்குரிய விஷயம். ஆனா இதே பெருமாளே சுக்ரீவன் குரங்கு பின்னாடியும் இவர் போயிட்டு இருக்கிறான். அங்க பார்த்தோம்னாக்க அபயப்பிரதான சாரத்துல மகாராஜா மகாராஜான்னு சொல்றது. மகாராஜான்னாக்கா யாரு மகாராஜான்னா சுக்ரீவன் தான் மகாராஜா. லோகநாத புராபூத்தா சுக்ரீவம் நாதன் இச்சதின்னு சொல்ற உலகுக்கெல்லாம் நாசனாக இருந்திருக்கிற ராமன் சுக்ரீவனை நாசனாக இருப்பதற்கு ஆசைப்படுறாருன்னு சொல்ற சுக்ரீவம் நாசமிச்சத்தின்னு சொல்ற. இப்ப விஸ்வாமித்ர மகர்ஷி பின்னாடி போன ராம ஒரு குரங்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. இதுவும் பெருமாளுடைய ஒரு அத்தியாச்சரியமான ஒரு செயல். பிருகுபதி தபோலோனம் திருஷ்டி தட்சிணாம் பரசுராமருடைய தபஸ் அந்த தபஸ மொத்தம் போக்கடிச்சார் ஒரு பானத்தை போட்டு. இதே பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் கல்யாணமாகி நாலு பேருமாக தசரத சக்கரவர்த்திகளுடைய குமாரர்கள் நாலு பேருமாக அந்த மிதிலாபட்டினத்திலேருந்து அயோத்திக்கு திரும்பி வர வர சமயத்துல எதிர பரசுராமர் வர நீ என்னவோ பெரிய வீரன்னு நினைச்சுக்கிறிய, நீ உடைச்சது உடைஞ்சு போன ஒரு வில்லு, அது விட்டு போன வில்ல நீ இன்னைக்கு உடைச்சிட்டு நீ என்னவோ பெரிய வீரன் சொல்லிக்கிற, என் கையில விஷ்ணு தனுசருக்கு இதை இதுல நான் ஏத்தி அம்பு போட்டு இதுல பண்ண முடியுமா பாருன்னு சண்டைக்கு வரேன் பரசுராமர். அப்போ அவருடேந்து அந்த வில்ல வாங்கி நானும் ஏத்தி அம்பும் அதுல கோத்துட்டேன். இப்ப இதுக்கு மேல என்னுடைய அம்பு வீணா போக முடியாது, என்ன பண்ணணும் சொல்லுனேன் என்று கேட்கிறேன். அப்ப அவருடைய தபஸ் மொத்தம் தபஸ் சக்தி மொத்தத்தையும் அந்த அம்புனால அவர் போக்கடிச்சவர். அவ்வளவு பெரிய பெரிய ஒரு காரியத்தை பண்ண பெருமாள் ஒரு அல்பமா இருந்திருக்கிற ஒரு காக்கா காக்கையினுடைய ஒரு கண்ணை குத்தி எடுத்தேன். அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். ருகுபதி தபோலோனம் திருஷ்டி தட்சிணா ஜயதி லலிலோ சலிதோ துங்கா விருத்தி போரிதி. இப்படி எம்பெருமானுடைய ஒரு லீலா விருத்தியானது இப்படி இப்படின்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு என்று சொல்ற அந்த மாதிரி முறையில பார்த்தோம்னாக்க விதேய விஷயேஷு நமக்கு வசியமான விஷயங்கள்ல வரைச்சே காமச்சாரகா நம்ம எட்டப்படி நடந்துக்கிறதுன்றது நமக்கு லோகத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மனைவி இருக்க நம்ம குழந்தைகள்லாம் இருக்கா, இந்த குழந்தைகள் விஷயத்துல வரைச்சே அது என்னென்ன ஆசைப்படுறதோ ஆசைப்படுறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம். சில சமயத்துல அவைகள் இடத்துலயே நம்ம கோச்சிக்கவும் கோச்சிக்கிறோம், ரெண்டும் நடக்கிறது. ஒரு சமயத்துல அவர்களிடத்துல நம்மளுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறோம், நாம தான் எல்லாம் வாங்கி கொடுக்கிறவர்களாக சொல்றோம். சில சமயங்கள்ல நாமளே அவர்களுக்கு விதேயர்களாக அவர்கள் இட்ட வழக்காகவும் நாம ஆயிடுறோம். இப்படி பண்றதுன்றது லோகத்துல இருந்துருக்கு. சின்ன குழந்தை இருக்கு, குழந்தைக்கு நம்ம விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்குறோம். அதே குழந்தைக்கு அப்பா யானை விளையாடலாம் வாப்பா, நீ நான் யானையா இருந்துக்கோ, நீ யானையா நான் மேல உன் மேல உட்காந்துக்கிறேன்னு சொல்றது. அப்ப நாம குனிஞ்சுக்கிறோம், குனிஞ்சிட்டு
நம்ம மேல அந்த குழந்தை உட்காந்துக்கிறது உட்காந்து போ போ ஹாய் ஹாய்ன்னு நம்மள ஓட்டுறதுன்ற மாதிரி பண்றது. அப்போ நாம விதேயமான விஷயம் நமக்கு நாமிட்ட வழக்காக இருக்கிற பசங்க விஷயத்துல நம்மளுடைய இச்சையினால நம்மளுடைய சங்கல்பத்தினாலதான் அதுக்கு அடிமையாகவோ அல்லது அதை ஆள்பவனாகவோ ரெண்டு விதமாகவோ நாம நடந்துட்டு இருக்கோம். இதுதான் லோகத்துல நடக்கிறது. அதே மாதிரிதான் சிவனும் கூட பெருமாள் கிட்ட வழக்காக இருக்கிறவர் பெருமாளுடைய விபூதியில ஒத்தராக இருக்கச்சே ஒரு சமயத்துல சிவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவர் விரும்புற அவருக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் பண்ணும்படியாக பண்ற திருப்புற சம்ஹாரம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்திருக்கார் அனுப்பிரவேசம் பண்ணி. இன்னொரு சமயத்துல தானே அந்த குழந்தைகிட்ட தோத்து போன மாதிரி இருந்திருக்கும். சில சமயங்கள்லாம் பசங்க விளையாடும் பல்லாங்குழி விளையாடும் செஸ் விளையாடும் தாயக்கட்ட விளையாடும். இந்த விளையாட்டுல வச்சு பசங்க ஒவ்வொரு வழியும் தோத்து போயிட்டுன்னு ஒவ்வொன்று அழும். அதுக்காகவே இவன் என்ன பண்ணுவா அதோட கூட விளையாடுறவா அப்பா அம்மாவா இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா வேணும்ட்டே விட்டுப்பட்டு தான் தோத்து போன மாதிரி பாவிச்சு காண்பிப்பான். அந்த மாதிரி பெருமாள் பண்றது இவர் தன்னுடைய சுதந்திரத்தினால பண்றது. இது சங்கல்பத்தினால பண்றது. சில சமயங்கள்ல கிருப்பையினால ஒரு பாரதந்தயம் வரும். வரத சகலமேதது சம்ஸ்கிருதார்த்தம் சக்கர்த்தான்னு சொல்லி அழுவான் சொல்ற பெருமாள் திருவாபரணம் இத்தனை திருவாபரணம் சாத்தின்றிருக்கார். தேவ பெருமாள் வெங்கடாத்திரி கொண்ட சாத்தின்றிருக்கார். ஆச்சரியமா தேவை சாய்க்கிற திருவாழி திருச்செங்கல்களோடையும் மக்கரகண்டியோடையும் இத்தனை பதக்கங்களோடையும் இவ்வளவு திருவாபரணங்களை சாத்தின்ற தேவை சாய்க்கிறது மொத்தம் எதுக்காக அப்படின்னா சம்ஸ்கிருதார்த்தம் சக்கர்த்தான் நம்மள மாதிரி இருக்கிறவா பார்த்து அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றோம். நம்ம மனைவியை பார்த்து நம்ம சொன்னோம்னாக்கா இந்த நெக்லஸ் வேணா இன்னொரு நெக்லஸ் போட்டுக்கோ இன்னொரு செங்கிலி போட்டுக்கோன்னு சொன்னோம்னா நாங்க என்ன கோட் ஸ்டாண்டர்ட்னா நீ சொல்றதெல்லாம் நான் போட்டுக்கிறதுக்கு இவா கூட கேட்க மாட்டா. ஆனா பெருமாள் நம்ம என்னென்ன சொல்றோமோ அத்தனை திருவாபரணங்களையும் சாத்திந்து நமக்காக தேவை தாய்க்கிறது. இப்படி தன்னுடைய கிருபையின் மூலமாக தாம் விட்ட வழுக்காக நாமிட்ட வழக்காக அவர் ஆறுதுன்றது இது ஒரு பிரகாரத்துல. சுதந்திரத்தினாலையும் சில சமயத்துல நாம் விட்ட வழக்காக தன்னுடைய சங்கல்பத்தினாலையும் அவரே அந்த ரீதியில தான் இந்த இடத்துல ஒரு திரிபுர சம்ஹாரம் பண்ணச்சே அவருக்கு சிவனுடைய ஆத்மாக்குள்ள அந்த பிரவேசம் பண்ணி சிவனை ஜெயிக்க வைக்கிற அதே தக்ஷ பிரஜாபதி யாகத்துல வரச்சே சிவனுக்கு ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணி தவம் தோத்தவராக நடந்து கொள்றேன்னு இருந்திருக்க. இது அத்தியுதமான விஷயம். எம்பெருமானுடைய ஒரு அகட்டிட கடனா சாமர்த்தியம் இந்த இடத்துல சொல்றது. எம்பெருமானுக்கு இருக்கிற ஒரு சுவாதந்திரத்தை சொல்றது. எம்பெருமானுடைய லீலைய சொல்ற எப்படி ஆழ்வான் பெருமானுடைய லீலைய அனுபவிக்கிற அந்த ரீதியில பகவத் அனுகிரகம் எல்லா சமயத்திலையும் எல்லா பிரகாரமும் நம் எல்லோருக்கும் இருக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இதை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுருவே நமஹா.